திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்டில் மெகாஸ்டார் தியேட்டர் அருகில் உள்ள பிரணவ் ஜுவல்லர்ஸ் நகைக்கடையை திருச்சியைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் மதன் மற்றும் அவரது மனைவி கார்த்திகா ஆகிய இருவரும் இயக்குநர்களாக இருந்து நடத்தி வருகின்றனர். திருச்சி, மதுரை, சென்னை, கும்பகோணம், நாகர்கோவில், கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இதன் கிளைகள் உள்ளன. இந்த நகைக்கடைகளில் விளம்பர தூதர்களாக நடிகர் பிரகாஷ்ராஜ், நடிகைகள் ராதிகா, சைத்ரா ரெட்டி ஆகியோர் உள்ளனர். இந்த நகைக்கடையில் நகை வாங்கினால் செய்கூலி சேதாரம் இல்லை எனவும் சிறு சேமிப்பு சீட்டுக்கு பல்வேறு கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் செய்யப்பட்டன. மேலும் பொதுமக்கள் செலுத்தும் முதலீட்டு தொகைக்கு 3 மாதத்திற்கு 2 முதல் 3% வரை போனஸாகவும், 6 முதல் 9 மாதத்திற்கு 6% போனஸாகவும், 12 மாதத்திற்கு 9% வரை போனஸாக தருவதாகவும் தெரிவித்திருந்தனர். இதனை நம்பி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த நகைக்கடைகளில் முதலீடு செய்தனர். அந்த வகையில் சுமார் 100 கோடி ரூபாய் முதல் 200 கோடி ரூபாய் வரை முதலீடாக பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் முதலீடு செய்தவர்கள் அதற்கான முதிர்காலம் முடிந்து பிரணவ் ஜுவல்லரிக்கு சென்று கேட்டபோது பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடித்துள்ளனர். பொறுத்து பார்த்த பொதுமக்கள் திருச்சி, புதுச்சேரி உள்ளிட்ட பிரணவ் ஜுவல்லரி நகைக்கடைகளை முற்றுகையிட்டு பணத்தை திருப்பி தருமாறு வலியுறுத்தினர். அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பொதுமக்களை ஏமாற்றி நம்பிக்கை மோசடி செய்த பிரணவ் ஜுவல்லர்ஸ் நகைக்கடையை அதன் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பூட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டதாகவும், முதலீட்டாளர்கள் செலுத்திய முதலீட்டுத் தொகையினை வேண்டுமென்றே திட்டமிட்டு வசூல் செய்து தங்களது சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தி நம்பிக்கை மோசடி செய்த பிரணவ் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர்கள் மதன், அவரது மனைவி கார்த்திகா மற்றும் நகைக்கடை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி வாடிக்கையாளர்கள் போலீசில் புகார் அளித்தனர். புகார்களின் அடிப்படையில் திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பிரணவ் ஜுவல்லர்ஸ் இயக்குநர்களில் ஒருவரான மதன் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். பிரணவ் ஜுவல்லர்ஸ் 100 கோடிக்கு அதிகமான முதிர்வு தொகையை எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரினா தவறான வதந்திகள் வந்துட்டு இருக்கு. எங்களோட அதிகபட்ச அவுட்ஸ்டாண்டிங்கே 32 கோடி தான். அதற்கு எதிராக எங்கள்கிட்ட நிறைய அசையா சொத்துக்கள் எங்களிடம் இருக்கின்றன. நாங்கள் வந்து அதை முறையாக எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் வந்து முதிர்வு தொகையை தர ரெடியாக தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கே ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. நாங்கள் வந்து காவல்துறையிடமே இது சார்பாக முறையிட்டிருக்கிறோம். எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வந்து அனைத்து முதிர்வு தொகையையும் நாங்கள் சிறப்பான முறையில் இன்னும் 1 சில மாதங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிறத காவல்துறையிடமே தெரிவித்திருக்கிறோம். வாடிக்கையாளர்களுக்கு எங்கள் நிறுவனத்தை பற்றி நல்லாவே தெரியும். இந்த 5 வருட காலத்தில் நாங்கள் 500,000 வாடிக்கையாளர்களை எங்களிடம் நகையை வாங்கி பலனடைஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு பிரணவ் ஜுவல்லர்ஸ் நிர்வாகத்தை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் எங்கள் வாடிக்கையாளர்கள் யாருமே பீதி அடைய வேணாம். அவங்களுடைய முதிர்வு தொகை சரியான நேரத்தில் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். அதே மாதிரி இன்னும் 1 சில தினங்களில் நாங்கள் நிறுவனத்தை திறந்து கஸ்டமர் சேவை நாங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிடுவோம்.